I can't speak Tamil and English, so sorry. Okay, first வந்து எனக்கு அதுல் சப் அவர் தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் இன்ட்ரடியூஸ் ஆனோம். ஸோ ராட்சசன் பார்த்துட்டு தமிழில் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு தான் எங்கள் மீட்டிங் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ஓகே பண்ணியிருக்கேன், நீங்கள் கன்ஃபார்மாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேபி அனுப்பிச்சார். அண்ட் அவர் ஓகே, நான் வந்து ஓகே ஒரு எப்படி இருக்கும் என்ன ஒரு ஐடியாவும் இல்லை. அவங்க குஜராத்லேருந்து வந்திருக்காங்க, ஒரு கதை ஓகே பண்ணியிருக்காங்கங்கும் போது ஒரு 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 டைலமாவில் தான் நம்ம ஆக்சுவலி இந்த மீட்டிங் ஹேப்பன். மிஸ்கின் சாரோட அசிஸ்டண்ட்டோடனே ஓகே ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. பட் கதை சொல்ல சொல்ல இன்ஃபேக்ட் அந்த டைட்டில் வந்து ரொம்ப ஆப்ட். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வேறு டைட்டில் வச்சுருந்தார், பட் இந்த டைட்டில் வந்து ரொம்ப ஆப்டான டைட்டில். ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் பயங்கரம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக போகும். அண்ட் அதே கான்ஃபிடென்ஸில் இப்போது படமும் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் முடிச்சுட்டா இன்னும் கான்ஃபிடென்ட்டாக நிறைய பேசலாம். ஸோ வி ஆர் வெயிட்டிங், உங்கள் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் தெரு சார் தான் என்னை கூப்பிட்டாங்க ஆடிஷனுக்கு. ஸோ கூப்பிட்டுட்டு நான் ஆடிஷன் பண்ணேன். ஜேபி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் காலை வணக்கம். முதல்ல இந்த படத்தை தயாரிக்கக்கூடிய வேற்று மாநிலத்தை சேர்ந்த தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி. ஏன்னா வந்து தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வரணும், நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி புது புது இயக்குநர்களை தேர்ந்தெடுத்து ஊக்குவிக்கணும். இந்த கதை வந்து எனக்கு வந்து ஜேபி சார் சொன்னப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 180 அந்த ஒரு ப்ரெஷர் தான் பிகினிங் டு எண்டு வரைக்குமே இருக்கும். நான் ஷூட்டிங்லாம் போகல, அதனால் வந்து இந்த ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பரபரப்பான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் நான் வரும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து டேனியல் பாலாஜி கதை நடிக்கிறாரு, கண்டிப்பாக ஒரு 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 முக்கியமான படமாக இருக்கும். அதே மாதிரி பாக்யராஜ் சார் ஒரு நல்ல கேரக்டர், பிரமாதமான கேரக்டர், ஒரு கார் ஃபாதர் கேரக்டர் மாதிரி நல்ல கேரக்டர். நானும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறேன். ஜிப்ரான் சார் சொன்ன மாதிரி மியூசிக் வந்து பயங்கர ஸ்கோர் உள்ள படம் அந்த படம். நான் அந்த கதை கேட்டாலும் சொல்கிறேன். ராமலிங்கம் ஃபோட்டோகிராஃபி நெகட்டிவ் பர்சன் நிறையா இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு நல்ல படமாக நினைக்கிறேன். இந்த படம் மகாபுரம் வெற்றியடை என வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர். ஆக்சுவலாக என்ன சூஸ் பண்ணதுக்கு எப்படி சூஸ் பண்ணாங்கன்னே தெரில எனக்கு. அண்ட் அண்ணன் சொன்னார் நான் கதாநாயகன் தெரியல, ஆக்சுவலாக இது ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட். கதை கேட்ட உடனே நான் வந்து சரி இந்த கதையில் நடித்து எப்படி வந்து அந்த ஃபீமேல் ஓரியன்டட் வந்து மேல் ஓரியன்டாக மாற்றணுன்ற ஒரு சேலஞ்ச் இருந்தது. ஸோ அது பண்ணுறதுக்காக இந்த படம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த டைரக்ஷன் டீம் அண்ட் கேமரா டீம் அண்ட் எவ்ரிபடி. நன்றிண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். வந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். ஸோ இது வந்து ஜேபி சாரோட டிரெக்ஷன் அண்ட் அதுல் இந்தியா மூவிஸ் ப்ரொடக்ஷனில் ஆரம்பிக்க போகிற படம். ரொம்ப புது ரோல் அண்ட் இட்ஸ் அ க்ரைம் த்ரில்லர். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது ஆக்சுவலி ஷூட் போகிறதுக்கு. அண்ட் ஐ எம் எக்ஸைட்டட் டு ஒர்க் வித் பாக்யராஜ் சார் அண்ட் டேனியல் பாலாஜி சார். ஸோ தேங்க்யூ அகெயின், கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் திரு பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் என்னோட டேனியல் பாலாஜி சார் அவர்களுக்கும் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் தானிய ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கலக்கம் ஜிப்ரான் சார் அவர்களுக்கும் அருள்தாஸ் சார் அவர்களுக்கும் என்னோட மனைவி மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ணிருக்கோம் ராம்லிங் அவர்களுக்கும் ஆர்ட் டைரக்டர் மோகன் அவர்களுக்கும் ஸ்டண்ட் மாஸ்டர் ராம்குமார் சார் அவர்களுக்கும் நைனா அவர்களுக்கும் ஹரி டான்ஸ் மாஸ்டர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த மாலை இந்த காலை பொழுதில் இந்த ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டுமே ஸ்டேஜ். எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பிரசன்ன ஊடக நண்பர்களுக்கு நீங்கள் இல்லைனா நான் இங்கே நிற்க முடியாது, அதனால் உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு வேணும். இங்கே எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னென்னா
இங்கே வந்து என்னோடய குருவை பற்றி பேசணும். நான் மிஸ்கின் சாரோட மாணவன். நான் ஒரு அவரோட படத்தில் அஞ்சாதையில் மொட்டை கேரக்டர் நான் தான் பண்ணேன், முகமே காட்டாமல். அப்போத்துலேருந்து அவரோட ட்ராவல் பண்ணுறேன். ஒரு 14 இயர்ஸாக இந்த பிரசாத் லேபில் வந்து அங்கே தான் மூலையில் நிற்பேன் நான். இப்போ மேடையில் இருக்கேன். ஸோ இந்த பொறுப்பை உணர்ந்து இந்த பொறுப்போட இந்த படைப்பு இருக்கும், அதான் BP180. எங்கள் மிஸ்கின் சாருக்கு தான் ரொம்ப நன்றி தெரிவிக்கணும். காலைல வாய்ஸ் நோட் போட்டாங்க, அவர் வரலான்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி சார். வணக்கம் சார். மரியாதைக்குரிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவிக்க வந்த நண்பர்கள் அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்காரு, முதல் தடவையாக பாடம் எடுக்கிறாரு அப்துல். அவருக்கும் முதல் முறையாக டைரக்ட் பண்ணுற நம்ம JP அவர்களுக்கும், அப்புறம் மொத்த டீம், இதில் நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும், டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். எப்போவுமே தமிழில் சுத்தமாக அழகாக பேசுவாங்க, சுற்றி சுத்தமாக கவிதை. இன்றைக்கி என்ன குட் மார்னிங்னு ஆரம்பித்தாங்க என்னன்னு தெரியல. இவருக்காக அதான் நானும் நினச்சிக்கிட்டேன், அவருக்கு புரிகிற மாதிரி பேசணுமேன்ட்டு. அவரை பற்றி சொன்னாங்க, இது வரைக்கும் 40வது டைரக்டரான் அவ்வளோ கதை. குஜராத்லேருந்து வருவாராம், மாஸ்டர் ஒரு தடவை வந்து இங்கே யாரும் அஷின் டைரக்டர் பிடிச்சி நல்ல கதையாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரான். அதுக்கப்புறம் போயிடுவாரான். இப்படி மாதம் மாதம் வந்து இது 40வது ஆள் ஓகே ஆகியிருக்காரு நம்ம JP. அவர் தமிழ் தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசுகிறதுக்கு கொஞ்சம் சங்கோச்சப்பட்டார். ஆனால் கதை எப்படி ஓகே பண்ணாருன்னு எனக்கு தெரியல. டிரான்ஸ்லேட்டர் வச்சா இல்லை, JP எக்ஸ்பிரஷனோடு சொல்லியிருப்பார், அதுலேயே ஒரு திருள் கிடச்சிருக்கோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தானியா ரவிச்சந்திரன், அதுக்கப்புறம் டேனியல் பாலாஜி, அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜிப்ரன், இவங்க மூணு பேர்த்துக்கு தான் மெயின் வேலை இருக்குது இந்த படத்தில். என்னென்னா அந்த கதையை நான் கேட்டோன்னே அந்த கேரக்டர்ஸுக்குள்ள எவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. ஸோ அதனால் RRல நிறைய வேலை ஜிப்ரான அவர்களுக்கு படத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட் கையில் எடுத்தாருன்னா கடைசி வரைக்கும் வைக்க முடியாதுங்கிற அளவுக்கு, சைலண்ட் விடுறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஒரு த்ரில்லாகவே போயிட்டு இருந்தது, அதை அவர் சொன்னார். அப்புறம் சில நேரங்களில் நம்ம நினைக்கிறத விட வேறு மாதிரி சில விஷயங்கள் நடந்துடும். முதல்ல யாராவது மென்ஷன் பண்ணி பேசினாங்க, அவர் எங்கிட்ட கதை சொல்லும்போது ஒரு டைட்டில் சொன்னார். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் கதையை முடித்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம், அப்புறம் சார் அந்த டைட்டில் எனக்கு கிடைக்கல, வேற ஒருத்தர் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுட்டாங்க, அதனால் நான் கேட்டு பார்த்தேன் எனக்கு கிடைக்கல. அப்புறம் இப்போ நான் மாற்றி இந்த மாதிரி BP180 வச்சுருக்கேன் அப்படின்னாரு. ஆக்சுவலாக இதுதான் கரெக்டான ஆப்டான டைட்டில். ஸோ அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அப்படி ஒரு கரெக்ட் டைட்டில் வந்து அவருக்கு வந்து அமைஞ்சிருச்சு. சில நேரங்களில் அது அப்படி தான் அமையும், நமக்கு மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், ஆனால் கரெக்டாக அது மிஸ் ஆனது நல்லதுக்கு தான் அப்படிங்கிற அளவுக்கு வரும். ஏன்னா இந்த டைட்டில் ஈஸியாக எல்லார் மைண்ட்லேயும் போய் பதியக்கூடிய ஒரு டைட்டில். ஸோ அவர் கதை சொல்லும்போது இப்போ அவர் மிஸ்கின் வரலையேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டார், ஆனால் மிஸ்கின் பேரை கண்டிப்பாக காப்பாற்றுற அளவுக்கு அவர் படம் பண்ணுவாருங்கிறது அந்த கதை நேரேஷனில். ஏன்னா அது சொல்லும்போது எங்கேருந்து வர்றாரு என்னன்னு கவனிப்போம் இல்லையா. மிஸ்கின் எப்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக டேக்கிங் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இது பண்ணுறவர். ஸோ அதனால் அவர்கிட்டருந்து வந்ததில் இவர் எடுத்துக்கிட்ட லைனே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணியிருக்காருன்னு அந்த கதை நேரேட் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இதில் வந்து இந்த கதைக்கு என்ன வச்சு தான் கதை நகருங்கிற மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் அவ்வளோதான் நான். ஆனால் நான் என்னை வச்சு தான் அந்த கேரக்டருக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயுமே ப்ராப்ளங்கள் ரைஸ் ஆகிறது, கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு நான் காரணமாக இருக்கிற மாதிரி என்னுடைய கேரக்டர். மற்றபடி அவர் JP அவர்கள் சொல்லும்போது
அவர் இந்த படம் டெஃபினட்டாக நல்ல சிறப்பான முறையில் வர்றதுக்கு கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்துல் அவர்கள் வந்து அங்கே குஜராத்லேருந்து வந்து செலக்ட் பண்ணது, ஏன்னா குஜராத் அங்கேயெல்லாம் இல்லாத கதை இல்லை, இருந்தாலும் இங்கே வந்து கதை செலக்ட் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு பெருமையாக இருக்குது, தமிழில் வந்து அவர் செலக்ட் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அவர் மாதிரி படம் சக்ஸஸ் ஆகி அவர் இது மாதிரி நிறைய படங்கள் அடுத்தது கண்டினியூஸாக அவர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அதுக்கு பத்திரிகையாளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணணும். ஸோ அட்வான்ஸாக அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஜேபி, அப்புறம் இதில் நடிக்கிற மற்ற எல்லாருமே ஆர்டிஸ்ட்டு, இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. கேமராமேன் அவருக்கு வந்து வேலை இல்லைங்கிறதில்ல, நான் சொல்கிறது அவருக்குன்னு வேலைங்கிறத விட இது இந்த கதையில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஏற்கனவே பண்ண படங்கள் எல்லாம் அந்த மாதிரி தான் அவருடைய பங்கீடு இருந்திருக்கு. அதனால் எல்லாருமே இந்த முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே நிறையா வேலைகள் இருக்குது. அதனால் படம் சிறப்பான முறையில் வரும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே சார்.